Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை தோசை மொறுமொறுப்பா எப்படி செய்யறதுன்னு நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி வச்சிட்டு ஒரு கார சட்னி செஞ்சு காட்ட போறேன் friends. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம subscribe பண்ணுங்க friends. subscribe பண்ணிட்டு பக்கத்துலயே இருக்கிற bell notification iconஐயும் press பண்ணிக்கோங்க so that நான் future ல upload பண்ற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸ்மே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த மொறுமொறுப்பான கோதுமை தோசை தக்காளி கார சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வீட் தோசை பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேங்க. 200 grams of கோதுமை மாவு எடுத்துக்கேன். 4 tablespoons of அரிசி மாவு, 2 tablespoons of ரவா எடுத்துக்கேன். அப்புறம் 4 tablespoons of தயிர் எடுத்துக்கேங்க. இதெல்லாம் mix பண்றதுக்கு தேவையான salt எடுத்துக்கேன். இப்போ இத எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். ஒரு mixing bowl எடுத்துக்கேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, ரவை, இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தயிர் எதுவும் சேர்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிட்டேன். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ தக்காளி கார சட்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேங்க. ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, சில்லி பவுடர், வற்றல் பொடி வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. பூண்டு ஒரு 8 பல் எடுத்திருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இவ்வளோதாங்க தேவை. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே வற்றல் பொடி, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக சில்லி, ரெட் சில்லி வரும் இல்லையா, அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கறி லீவ்ஸ் ஒரு 10-12 இது எடுத்துக்கோங்க. இது ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. அதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதெல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ பார்த்துட்டு வேணும்னா அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, நல்லா திக்காக வரட்டும். சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடியாக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக ரெடியாக இருக்குது. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட கூட சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடாக இருக்குங்க, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். Thank you.
நீங்கள் நெய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. கிறிஸ்பியான கோதுமை தோசை கூட சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திரு நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். என்னோடய எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ.